இருகை கொண்டு ஈகை செய்வதே இறைவனுக்கு நாம் செய்யும் சேவை. ஸோ அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி எல்லோரும் கூறியிருக்காங்க. இந்த மனிதர்களை வாழ்த்துவதற்காக ஒப்புக்கொண்டு தனது செல்ல மகள் அஞ்சான் படம் இன்றைய தினம் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு பரபரப்பாக ஒரு தந்தை இருக்கணும், அந்த நேரத்தை எல்லாம் ஒத்தி வச்சுட்டு இன்றைக்கி உங்களோடு நேரத்தை செலவு செய்வதற்காக மனிதரின் புனிதர் தம்பி அவர்கள் சொல்வது போல வாழும் வல்லலா ஐயா சிவகுமார் ஐயா அவர்களுக்கு காலை வணக்கம். எல்லாரும் அஞ்சான் ஜெயிக்கிறதுக்கு ஓப்படுங்க. எல்லாரும் கதை திரைக்கதை வசன இயக்கம் ஜெயிக்கிறதுக்கு ஓப்படுங்க. இந்த நேரத்தில் சன் இளம் வயதிலேயே மற்றவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று பிற்படுத்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்து தாயின் அரவணைப்பில் வளர்ந்து குழந்தைகளையும் கைவிடப்பட்ட உயிர்களையும் தன் உயிராக நேசித்து தான் நினைத்தால் கமர்ஷியல் ஆட்டிடியூட கோடி கோடியாக சம்பாதிச்சு போயிட்டே இருக்கலாம். அதையெல்லாம் ஒத்தி வைத்துட்டு 50% உழைப்பிற்கும் 50% கருணைக்கும் என்னை தன்னை ஒப்படைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாஸ்டர்களுக்கு என் வணக்கங்கள் வாழ்த்துக்கள். அதே போலத்தான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தால் இந்த கடை திரைக்கதை வசன இயக்க படத்தினுடைய தயாரிப்பாளர் சந்திரமோகன் அவர்கள் கோடி கோடியாக சம்பாதித்து மாட மாளிகை கட்டி வாழ்ந்தலாம். ஒரு மனிதன் பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், இறந்தான், இந்த 4 வரிகளுக்கு இடையில் என்ன செய்தான் என்ற ஒரு வரிக்காக இந்த படத்தையும் ஆரம்பித்து எங்களின் எனது அன்பு சகோதரர் என் நெஞ்சத்து நீக்கமரை நிறைந்து மிக அற்புதமான மனிதராக என் இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர் சகோதரர் பார்த்திபன் அவர்களுடைய நற்பணி மன்றத்தோடு இணைந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுப்பதற்கு முன்வந்த அந்த தயால உலகத்திற்கு என் வணக்கம். அதே போல வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பி சத்யா எங்கேயும் எப்போதும் தியா வேலசேன் குமார் நெடுஞ்சாலை இன்றைக்கு கதை திரைக்கதை வசனம் இயக்கும் படத்திற்கு பின்னணி இசை கொண்டு இன்னும் பல படங்களும் ஒத்துக்கொண்டு சிறப்பாக பணிபுரிந்திருக்கக்கூடிய அன்பு தம்பி சத்யா அவர்களுக்கும் இந்த உங்கள் சார்பில் என் வணக்கத்தை வார்த்தைக்கொள்கிறேன். அது போக இங்கே அழகு தமிழால் இவ்வளவு நேரம் பேசியிருந்த அன்பு தம்பிக்கு எனக்கு வணக்கம் தெரிவித்து எதிர்காலம் என்னாகுமோ என்ற ஒரு சின்ன பதட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த 2 சகோதரிகள் 3 சகோதரர்களையும் நிச்சயமாக இந்த கடை திரைக்கடை வசன இயக்கம் பெரிய வெற்றி பெற்று உங்களுக்கு பெரிய ஒரு பெயரை சம்பாதித்துக் கொடுக்கும். இன்னும் 2-3 தினங்களில் பல கம்பெனிகளிலிருந்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும், வர வேண்டும் என்ற சிந்தனையோடு உங்களையும் வாழ்த்தி ஒரு சிறிய கதையை சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து நிறைவு பெற ஆசைப்படுகிறேன். இந்த உலகத்தில் முத முத கழுதை பிறந்து விழுந்துச்சு. என்ன பிறந்து விழுந்துச்சு? கழுதை பிறந்த உடனே கடவுள்கிட்ட போச்சு, கடவுளே என்னை கழுதையா படிச்சுட்டியே, எனக்கு இந்த பூமியில எத்தனை வருஷம் ஆயுசு, நான் எத்தனை வருஷம் இந்த பூமியில வாழ போறேன் அப்படின்னு கேட்டுச்சு. அது கடவுள் சொன்னார், 50 வயசு. பொதியை சுமந்து மனிதன் சாகிறதுக்கு எனக்கு 50 வருஷம், எனக்கு 25 வருஷம் போதும், நீ 25 யாருக்காவது கொடுத்துருக்க அப்படின்னு. உடனே கடவுள் கழுதையுடைய கோரிக்கை ஏற்றுக்கிட்ட, கழுதைக்கு 25 வருஷம் தான் ஆயுசு இந்த பூமியில, சரியா? அடுத்து நாய் பிறந்து விழுந்துச்சு. நாய்க்குட்டி பிறந்து விழுந்தவுடனே கடவுள் போச்சு, இறைவா நீ நாயாக படைத்து விட்டாயே, இந்த பூமியில் எனக்கு எத்தனை ஆயுசு? கடவுள் பெருமிதமா சொன்னார், பெரிய சாதனை பண்ண மாதிரி, உனக்கு 20 வருஷம் சொன்னார். ஐயா நாயா படைச்சிருக்கிறேன், அதுக்கு 200 வருஷம், 10 போதும், 10 யாட்டாவது கொடுத்துரு. ஸோ நாயின் கோரிக்கை கடவுள் ஏற்றுக்கொண்டார். நாய்க்கு எத்தனை வயசு? 10 வயசு. கடவுளுக்கு எவ்வளவு? நீதி 25 விட்டுருக்கோம். நாய்க்கு எவ்வளவு? நீதி 10 விட்டுருக்கோம். இறுதியாக 3வது குரங்கு குட்டி பிறந்து விழுந்துச்சு. குரங்கு குட்டி மங்கி இல்லையா, அது போய் கடவுள் கிடைச்சு, கடவுளே கடவுளே நீ குரங்கா படிச்சுட்டீங்க, எனக்கு 8 வருஷம் இந்த பூமியில் ஆயுசு. கடவுள் சொன்னார், குரங்கையே குரங்க எனக்கு 30 வருஷம். மறந்து மறந்தாலும் மண்ட கலங்களுக்கு எடுக்க கடவுளை 30 வருஷம், எனக்கு 15 போதும், 15 வேற யாருக்காவது கொடுத்துரு அப்படின்னாரு. இப்போ குரங்கு குட்டி எத்தனை வயசு? நீதி 15 பெண்டிங்ல இருக்கா? கடைசியில் மனுஷத்தை பண்ணலாம், ஹலோ மை டியர் காட், என்னை மனிதனாக படித்து விட்டாயே, எனக்கு எத்தனை வருஷம் ஆயிருந்தார்? கடவுள் சொன்னார், ஏய் நான் சொல்றது மட்டும் ஒத்துட்டு போகணும், ஜாஸ்தி இருக்க கூடாது, குறைச்சிட கூடாது. சொல்லுங்க,
உனக்கு 20 வருஷம் தான் அப்படினார். மனுஷனுக்கு எவ்வளவு வயசு ஆயுசு? மனிதனுக்கு 20 தான் ஆயுசு. யார் கொடுத்தது? கடவுள். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி தலையை தெரிஞ்சுட்டே இருந்தான். ஒரு 5-6 நாள் கலங்கினான், பேணா தலையை தெரிஞ்சான். ஏதாவது போய் எக்ஸ்ட்ரா தான் பண்ண முடியாதா அப்படி கேட்டான் கடவுள். கேட்டு கேட்டான் கடவுள். கடவுள் சொன்னாரு, சரி பவுல் பண்றேன், 20 வயசு வரைக்கும் நீ மனிதனாக இரு, 20க்கு பிறகு கழுவ வேணாம்னு சொல்லிச்சு. பார்த்தியா எவ்வளவு வேணாம்னு சொல்லிச்சு? 25 குணம் ஜாயின் பண்றான். 20 வயசுல இருந்து 45 வயசு வரைக்கும் மனிதன் கழுவையாக பொது சுமக்கிறது. சரியா? எப்படி பொது சுமக்கிறது? 20 வயசு வரைக்கும் தான் அம்மாவின் அரவணைப்போடு, அப்பாவின் அரவணைப்போடு, பெரியம்மா, பெரியத்தா, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா அல்லது அரசாங்கம் அல்லது மனிதன் புனிதராக இருக்கக்கூடிய மாஸ்டர், இந்த மாதிரியான அரவணைப்புல நம்ம வாழ முடியும். 20 வயசு வரைக்கும் தான். 20 வயசு மேல யாரும் பண்ண முடியுமா? அப்ப 20 வயசு வரைக்கும் மனசு என்ன பண்றான்? வேலையை தேடுகிறான், காதலை தேடுகிறான், குடும்பத்தை தேடுகிறான், குழந்தையை பெற்றுகிறான். ஆக வேலையை சுமக்கிறான், மனைவியை சுமக்கிறான், குடும்பத்தை சுமக்கிறான், குழந்தைகளை சுமக்கிறான், இதற்கிடையில் பொருளை சுமக்கிறான், புகழை சுமக்கிறான். இது வரைக்கும் சுமைதான் பருவம் இல்லையா? கழுத என்ன பண்ணும்? சுமைதாங்க தான். ஆக 20-45 வயசு வரைக்கும் சுமைதானும் பருவம். 45க்கு பிறகு நாய் எவ்வளவு வேண்டாச்சு? 10. அந்த பத்தை கொஞ்சம் சொல்லிட்டான் கடவுள். எங்க மனுஷனுக்கு 45-55 வயசு வரைக்கும் நாய், அதாவது கட்டிய மனைவியை, பெற்ற குழந்தைகள், ஈட்டிய சிங்கத்தை, வாங்கிய புகழை, இதையெல்லாம் நாயா கடந்து காப்பாத்தான். குழந்தைகள் தப்பு பண்ணிடக்கூடாது, பையன் தடுமாறி இருக்கூடாது, பெண்கள் எங்கேயாவது போய் என்னோட பெண் குழந்தை சீரழிந்திடக்கூடாது என் மட்டியாக. ஆக அந்த பணத்தை தவறான வழியில் முதலீடு பண்ணிடக்கூடாது. தவறான வழியில் முதலீடு பண்ணா குடும்பம் கெட்டு போகமே, புகழ் கெட்டுக்க கூடாது, நம்ம கெட்டு போயிட்டோம்னா குழந்தை சரிஞ்சிருமே, சிவகுமார் ஐயா போல வாழணுமே என்ற பதட்டத்தோடு அவன் வாழ்கிறான். காவல் காக்கும் பருவம் எதுல இருந்து? 45-55 வரை. 55க்கு பிறகு குரங்கு எவ்வளவு வேண்டாச்சு? 55 வரை என்ன ஆயிரும்? அவன் ஒரு முதுமை அடைந்துட்டான், கிட்டத்தட்ட அவள் முதுமை அடைந்துட்டான். மனைவி கைப்பிடித்துக் கொண்டு கணாப்பட்டவள், என் மகளை ஹாஸ்டல்ல பாத்துட்டு வரேன், என் குழந்தைய பாத்துட்டு வரேன், நான் ராமேஸ்வரம் போயிட்டு வரேன், நான் கன்னியாகுமரி போயிட்டு வரேன், நான் தர்காவுக்கு போயிட்டு வரேன், நான் ஜெருசலம் போயிட்டு வரேன்ட்டு மரம் விட்டு மரம் தாவும் மந்திகள் போல வாழுகிறான். இதான் வாழ்வார் இல்லையா? ஆக நாங்கள் இன்றைய தினம் தம்பி அவர்கள் சொன்னது போல ஆடியன்ஸாக மேலே அமர்ந்து கொண்டு மனிதர்களாக உங்களை நீங்க எல்லாருக்கும் மனசனாக்கீங்க. சரியா? நீங்களாம் மனிதராக இருக்கிறீங்க. நீங்கள் தீய சிந்தனை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, உங்களுக்கு கமிட்மெண்டே கிடையாது. நல்ல சிந்தனை, சுய ஒழுக்கம், ஆரோக்கியம், அற்புதமான படிப்பு, இது மட்டும்தான் முன்னால இருக்கிற விஷயம் இல்லையா? ஆக மனிதர்களாக உங்களோடு இந்த 68வது சுதந்திரத்தினால நல்லாட்சிகள் தெரிவித்து உங்களோடு கொண்டாடுவேன். நானும் மகிழ்ந்து எனது அன்பு சகோதரி அபி, கீர்த்தனா, ராதாகிருஷ்ணன் எல்லாம் இறைவன் அனுப்பி ஒரு சீரும் சேதம் பெற்று வாழ்வாங்க வாழ இறைவனை பிரார்த்தனை செய்யாமல்